திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதற்கு எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருந்தது. அதேபோல பாராளுமன்ற மேலவையினுடைய தலைவர், பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர்களும் அவர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருந்தது. அதில் அன்னை சோனியா காந்தி அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், குலாம் நபி ஆசாத் அவர்களும், முதலமைச்சரும் கலந்து கொண்டார்கள். நானும் எனக்கு அழைப்பு கொடுத்திருந்த காரணத்தால் முதலமைச்சர் என்ற முறையில் நேற்று அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டேன். அந்த பதவியேற்பு விழாவில் எல்லோருக்கும் தெரியும், 59 பிரதமரை சேர்த்து 59 பேர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். அது குடியரசுத் தலைவர் மாளிகையினுடைய வளாகத்திலே அது நடைபெற்றது. திமுக தலைவருக்கு வந்து நேற்று வந்து அழைப்பு முதல்வருடைய அதாவது முதலமைச்சர் என்ற முறையில் எனக்கு வந்து கடிதம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. முறையாக மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். அழைப்பு கொடுக்காதது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவருடைய பிரிவு மனப்பான்மை காட்டுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு, இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு, நாங்கள் எல்லோரையும் சமமாக பாவிப்போம், எல்லா மாநிலங்களையும் பாரபட்சமின்றி நாங்கள் நடத்துவோம், எல்லா மாநில வளர்ச்சிக்கும் பாடுபடுவோம் என்று சொன்னார். நேற்றைய தினம் அவருடைய கூட்டணியில் இருக்கிற மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள், முதலமைச்சர், பீகார் முதலமைச்சருடைய கட்சி, அவருடைய கூட்டணியில் இருக்கிற கட்சி, அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியே வந்து அமைச்சரவையில் சேரலை. இதிலிருந்து அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது. ஒரு அரசியல் நாகரிகம் என்பது எதிர்கட்சியை மரவணைத்து செல்ல வேண்டும். ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். அழைப்பு கொடுக்காதது பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரபட்சமான மனப்பான்மையை காட்டுகிறது. இது வந்து அமைச்சரவையில் வந்து இடம் பிடிக்கிறது என்பது பிரதமருடைய முடிவு. யார் பிரதமராக இருக்கிறாங்களோ அவங்க அமைச்சரவையில் யார் யார் அமைச்சராக முடிவு பண்ண வேண்டியது அவங்க. இது சம்பந்தமாக நான் கருத்து சொல்ல முடியாது. காங்கிரஸ் மகா தோல்வி தழுவதற்கு காரணமே அந்த காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள் வாரிசுக்கு இடம் கிடைத்ததால் தான் அவர்கள் சரியாக வேலை பார்க்கணும் தொழிலாக கூறப்படுகிறது. அதாவது பல காரணங்கள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் வந்து அலசி பேசி கொண்டிருக்கிறோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி மதவாதத்தை முன்வைத்து, பாகிஸ்தானை முன்வைத்து, புல்வாமாவில் நடந்த தாக்குதலை முன்வைத்து, மதத்தின் பெயரால் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி எல்லா மதத்தையும் அரவணைத்து செல்லுகின்ற கட்சி. ஆகவே காங்கிரஸ் கட்சியானது மக்கள் நல திட்டங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நிறைவேற்றுவோம் என்பதை முன்வைத்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சென்றோம். பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் வியூகம், தேர்தல் பிரச்சாரம் எடுபட்டது. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எடுபடவில்லை. அது மட்டுமல்லாமல் பல காரணங்கள், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பல காரணங்கள் இருக்குது. இது சம்பந்தமாக எங்களுடைய காரிய கமிட்டியில் கலந்து பேசுகிறோம். சார், நதிநீர் இணைப்பை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? பாஜகவுடைய முதல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா முதல் கைகள் நதிநீர் இணைப்பு. நதிநீர் இணைப்பை நான் வரவேற்கிறோம். நதிநீர் இணைப்பு தேவை. காவிரி இணைப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.